வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே குக்கிங் தெர்மோமீட்டர் இல்லாமல் மோல்டு இல்லாமல் சூப்பராக லாலிபப் செய்ய போகிறோம். லாலிபப் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகரில் செய்கிறது தான், அதனால இது அக்கேஷ்னலாக பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு செய்யுங்க. இதுக்கு ஒரு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி, ஃப்ளேவருக்கு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். லாலிபப் முழுக்க முழுக்க சர்க்கரையில் தான் செய்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிளான பேசிக் லாலிபப் ரெசிபி. சர்க்கரை கரையட்டும், நல்லா கொதிக்கட்டும். பாகு நல்லா உருட்டுப்பா தான் வரணும், அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். தண்ணியில் ஊற்றும் போது இது கரையக்கூடாது, கெட்டியாக அப்படியே நிற்கணும். இதை நீங்கள் கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா கூட உருட்டிடலாம், இது கரையாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் போயிடும். அதே மாதிரி இது ஆற கெட்டி ஆகிட்டே இருக்கும், பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. லைட்டாக சூடு பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மோல்டு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். லாலிபப் ஸ்டிக்குக்கு நம்ம ஸ்கியூவர் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணும்போது பெரிய சைஸ் லாலிபப்ஸ் கிடைக்கும், அதனால இந்த ஸ்கியூவர் யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா நீங்கள் டூத்பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கியூவருங்கிறது மூங்கில் குச்சி, நம்ம இந்த கபாப்ஸ்க்கு டிக்காக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ கப்பை இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. கரெக்டாக ஒரு சின்ன ரவுண்டு வரணும், அப்போ தான் லாலிபப் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதோ நம்மளோட பேப்பர் கப் மோல்ட் ரெடி. நான் இங்கே 3 கலரில் லாலிபப் செய்ய போகிறேன். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாகு நல்லா சூடாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா அது கெட்டி ஆகிடும். அப்படி லைட்டாக கெட்டியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடு பண்ணிட வேண்டாம், லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க போதும். கொஞ்சமாக ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேப்பர் மோல்டில் ஃபில் பண்ணலாம். இது சீக்கிரம் ஆறிடும், ஆற கெட்டியாகவும் ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் மோல்டில் ஊற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஊற்றுங்க, இல்லைன்னா லைட்டாக அப்பப்போ சூடு பண்ணிக்கோங்க. அது ஊற்றுறதுக்குள்ளேயே கிரீன் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, அதனால நான் கொஞ்சமாக சிரப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இதோ 3 பெரிய லாலிபப்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் சின்ன சின்ன லாலிபப்ஸ் செய்யலாம். குட்டி குட்டி லாலிபப்ஸ்க்கு பட்டர் பேப்பரும் டூத்பேக்கும் இருந்தால் போதும். இந்த மாதிரி டூத்பேக்கை அடுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சிரப் ஊற்றலாம்.
ஒன்று, இந்த மாதிரி டூத்பேக்கை அடிக்கிட்டு சிரப்பு ஊற்றலாம், இல்லைன்னா சிரப்பு ஊற்றிட்டு டூத்பேக்கையும் அடிக்கலாம். டூத்பேக் வெளியில் தெரியக்கூடாது, அதை நல்லா கவர் பண்ணிடணும். இது அப்படியே ஆற விடுங்க, ஆறுனதும் கெட்டியாயிடும். கம்ப்ளீட்டாக இது இப்போ ஆறிடுச்சு, ஆறுனதும் நீங்கள் பேப்பர் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துடலாம். ஸோ இதுவும் நம்மளோட லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.